வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வவுனியா மகாரம்பிக்குளம் பகுதியில் இயங்கி வரும் மரக்காலை ஒன்றில் சட்டவிரோதமாக வெட்டப்பட்டிருந்த ஒரு தொகை மரக்குற்றுகளுடன் மரக்காலை உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்பகுதி வேட்பாளர்கள் வடக்கு கிழக்கில் முகாமிட்டுள்ளமையானது தமிழ் பொது வேட்பாளர் குறித்து அவர்களிடத்தில் ஒருவித அச்ச நிலைமை ஏற்பட்டுள்ளதை தெளிவாக காட்டுவதாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் பா அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை பிரதேச செயலர் பிரிவில் இடம்பெற்ற நமக்காக நாம் பிரச்சார பணிகளில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டதன் பின்னர் தெற்கில் உள்ள பிரதான வேட்பாளர்கள் தெற்கில் பிரச்சாரங்களை முன்னெடுக்காமல் வடகிழக்கில் முகாமிட்டு வருகின்றனர். தமிழ் மக்களின் திரட்சி கண்டு அவர்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்று வடகிழக்கில் மக்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். தென்பகுதியில் இருக்கும் தென்பகுதி வேட்பாளர்கள் அங்கு பிரச்சாரம் செய்வதை காண முடியவில்லை. அவர்கள் இப்போது வடகிழக்கில் முகாமிட்டுள்ளனர் என்றால் மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஒரு அச்ச நிலைமை ஏற்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் திரட்சியாக ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் இனி சிதறடிக்க முடியாது என்று என்னை வேட்பாளராக நிறுத்திய பின்னர் அவர்கள் அச்சம் அடைகின்றார்கள் என தமிழ் பொது வேட்பாளர் பா அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். இரு வாரங்களில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் நேற்று ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் கண்டி மத்திய சந்தைக்கு முன்பாக பேரணி ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது சஜித் ஆதரவாளர்கள் பட்டாசு கொளுத்தி தங்களுடைய ஆதரவை தெரிவித்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது எதிர்பாராத விதமாக 7 போலீஸ் உத்தியோகத்தர்களும் 2 பொதுமக்களும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஏனைய அதிதிகள் வருகை தரும் சந்தர்ப்பத்தில் பட்டாசு கொளுத்தப்பட்டதாகவும் இதன்போது அருகிலிருந்து ஏனைய பட்டாசுகளும் தீப்பற்றிக் கொண்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் திடீரென வெடித்ததை அடுத்து அருகில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரும் பொதுமக்களும் இதன் போதே காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களை உடனடியாக கண்டி தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் காயமடைந்தவர்கள் தேசிய மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளனர். பட்டாசு வெடித்ததில் காயமடைந்தவர்களில் பாரிய காயமடைந்தவர்கள் எவரும் இல்லை எனவும் சிறு தீக்காயங்களுக்கு உள்ளான 9 பேரும் கண்டி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கண்டி தேசிய மருத்துவமனையின் பணிப்பாளர் டாக்டர் இரேசா பெர்னாண்டோ தெரிவித்தார். காயமடைந்து போலீஸ் உத்தியோகத்தர்களில் 1 உப போலீஸ் பரிசோதகர் மற்றும் 6 கான்ஸ்டபிள்கள் அடங்குவதாகவும் இவர்கள் அனைவரும் கண்டியை சுற்றியுள்ள போலீஸ் நிலையங்களில் விசேட கடமைகளுக்காக அழைக்கப்பட்டவர்கள் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரச பாடசாலைகளும் எதிர்வரும் 20 தேதி வெள்ளிக்கிழமை மூடப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. மேலும் வாக்களிப்பு மற்றும் வாக்குகளை எண்ணும் நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் எதிர்வரும் 18 தேதி முதல் 24 தேதி வரை மூடப்பட்டிருக்கும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் உயிரிழந்த மருத்துவருக்கு நீதி கோரியும் மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியும் 1 மாதத்துக்கும் மேலாக மருத்துவர்கள் பணிநிறுத்த போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த பணிநிறுத்தத்தினால் இதுவரை 23 நோயாளிகள் உயிரிழந்துள்ளனர். இதன் காரணமாக இன்று மாலை 5 மணிக்குள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும். இல்லையெனில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அது மட்டுமன்றி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை அதிகப்படுத்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் கூறியிருந்தனர். இதேவேளை முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரையில் தங்கள் போராட்டம் தொடரும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மாநில சுகாதார செயலாளர் மற்றும் சுகாதார கல்வி இயக்குநர் பதவி விலகல் கோரி பணி நிறுத்தத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் இன்று மதியம் சுகாதாரத்துறையின் தலைமையகம்
தொடக்கம். ஸ்வஸ்திய பவனுக்கு பேரணியாக செல்ல உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பில் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களில் ஒருவர் கூறுகையில், நாங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை, உயிரிழந்தவருக்கு நீதி கிடைக்கவில்லை, எங்கள் போராட்டமும் பணிநிறுத்தமும் தொடரும், சுகாதார செயலாளர் மற்றும் சுகாதார கல்வி இயக்குநர் இருவரும் பதவி விலக வேண்டும் என்றார். தேர்தல்களின் போது வாக்காளர்கள் மனித உரிமைகளிற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டேர்க் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உலகளாவிய ரீதியில் தேர்தல்களில் வாக்களிக்கும் வாக்காளர்கள் மனித உரிமை விவகாரங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள அவர், அரசியல் மேடைகளையும் வேட்பாளர்களையும் தெரிவு செய்யும் போது அடிப்படை உரிமைகளின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். சில தேர்தல்கள் முடிவடைந்துள்ள நிலையில் சில தேர்தல்களில் மக்கள் வாக்களிக்க உள்ள நிலையில் அனைத்து வாக்காளர்களும் தங்களுக்கு முக்கியமான விடயங்களை மனதில் வைத்திருக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றேன். வீடுகளில் வசிப்பது, சிறுவர்களின் கல்வி, அவர்களின் சுகாதாரம், வேலை, நீதி, சூழல், வன்முறையிலிருந்து விடுபடல் மற்றும் ஊழலிற்கு தீர்வை காணுதல் ஆகிய அனைத்து மனித உரிமை விடயங்கள் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னணி சகலத்துறை வீரரான மொயின் அலி சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இங்கிலாந்து அணிக்காக 68 டெஸ்ட், 138 ஒருநாள் மற்றும் 92 T20 சர்வதேச போட்டிகளில் ஆடியுள்ள அவர், மேலும் 67 IPL போட்டிகளிலும் உலக அளவில் நடைபெறும் T20 லீக் கிரிக்கெட்களிலும் விளையாடியுள்ளார். 2019 ஒருநாள் உலக கிண்ணம் மற்றும் 2022 T20 உலக கிண்ணம் வென்ற இங்கிலாந்து அணியில் இடம்பெற்ற மிகச்சிறந்த சகலதுறை வீரர்களுள் ஒருவராக கருதப்பட்ட மொயின் அணிக்கு எதிர்வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடருக்கான இங்கிலாந்து அணியில் இடம் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.